Smart Ideas Academy. Hi friends, namma already TNPSC Research Assistant Exam overall answer key vandu paatho. Ippa vandu namma subject wise analysis paaka porom. Adu mattum illama school book la enga cover a irukku page number oda namma vandu paaka porom. Idu vandu ippa adhaavadhu neethi nadandha exam oda question paper. So idha paakradhu mulam ungalku enna benefit kadaikumna இப்ப நம்ம 8th அண்ட் 11th இந்தியன் நேஷனல் மூமெண்ட் 11th இன்னும் அப்லோட் பண்ணலை. 8th அன்னைக்கு பார்த்ததுலே ஒரு சில க்வெஸ்சன்ஸ் தான் கொஞ்சம் கொஞ்சம் ரிப்பீட் ஆகுது. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு டாப்பிக்லேருந்தும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிக்கிற விஷயத்தையும் நீங்கள் வந்து கற்றுக்கணும். அதுவும் உங்களுக்கு உங்கள் ப்ரிப்ரேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நான் ரெண்டு விஷயம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன். ஒன்று வந்து என்னென்னா ஐஎன்சியோட முக்கியமான டேட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். அண்டு முக்கியமான ஸ்லோகன்ஸ், நேஷ்னல் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸோட ஸ்லோகன்ஸ் கொடுத்துருக்கேன். அதனுடைய PDF வந்து நான் டெலகிராமில் ஷேர் பண்ணுறேன். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், நான் வந்து ஷேர் பண்ணுற PDF-ஐ நீங்கள் ஃபோல்டரில் சிலபஸ் வைஸ் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் எழுத முடிகிற மாதிரி இருந்தால் எழுதிக்கோங்க, PDF-ஆக கொடுக்கறத சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு டாப்பிக்கை படிக்கும் போதும் அது ரிலேட்டடாக இந்த எக்ஸ்ட்ரா விஷயத்தையும் படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா அவுட் ஆஃப் புக் வர்றதையும் உங்களால் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். இந்த க்வெஸ்சன் பாருங்க, ஆலன் ஆக்டிவன் ஹியூம் பற்றிய கூற்றுகளில் எது உண்மை? ஸோ இது வந்து ஆலன் ஆக்டிவ் ஹியூம், இவர் வந்து ஐஎன்சியோ ஸ்டார்ட் பண்ணவர். ஸோ அதனால இவரை வந்து இந்திய தேசிய காங்கிரஸின் தந்தை அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்டு. ஒரு சிறந்த பொருளாதார நிபுணர் கிடையாது. இவர் வந்து ஃபாதர் ஆஃப் இந்தியன் அதாவது ஆர்னித்தாலஜி. ஆர்னித்தாலஜினா பேர்ட்ஸை பற்றி இருக்கிறது. ஸோ அதனுடைய ஃபாதர்னு சொல்லுவாங்க. அது இல்லாமல் ஒரு பாட்னியில் ரொம்ப எக்ஸ்பர்ட்டு. எக்கனாமிக்ஸில் நான் சர்ச் பண்ண வரைக்கும் எக்கனாமிக்ஸில் எக்ஸ்பர்ட் அந்த மாதிரி எதுவும் வரலை. அதுக்கப்புறம் ஸோ இது வந்து ராங். 1893 லாகூர் அமர்வின் தலைவர். லாகூர் அமர்வு 1893 வந்து பார்த்திங்கன்னா தாதாபாய் நோரோஜி தான் தலைமை தாங்கியிருப்பார். இவர் ஏஓஹியம் வந்து எதுக்குமே தலைமை தாங்கி இருக்க மாட்டார். இவர் வந்து ஸ்டார்ட் பண்ணி மட்டும்தான் வச்சுருப்பார். ஈவன் ஃபஸ்ட்டு இதில் கூட டபிள்யூசி பேனர்ஜி தான் பிரசிடெண்ட்டாக இருந்திருப்பார். அதனால் இது ஃபர்ஸ்ட் ஒன் தான் கரெக்டு. இது ஓரளவுக்கு ஈஸி தான். இது வந்து நமக்கு ஸ்டாண்டர்ட் 12th வால்யூம் 1 இந்தியாவில் தேசியத்தின் எழுச்சி பேஜ் நம்பர் 10 வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பாருங்கள், அலன் ஆக்டிவ் ஹியூம் ஏஓஹியம் என்னும் பணி நிறைவு பெற்ற இந்திய குடிமை பணி. இவர் வந்து ஒரு ஐசிஎஸ் அதிகாரி தான். டிசம்பர் 1884 சென்னை பிரம்மஞான சபையின் கூட்டம் என்றிற்கு தலைமை ஏற்றிருந்தார். இக்கூட்டத்தில் அகில இந்திய அளவில் செயல்படும் ஒரு அரசியலமைப்பை உருவாக்குவது தொடர்பாக விவாதிக்கப்படுகையில் இந்திய தேசிய காங்கிரஸை உருவாக்குவது என்னும் கருத்து உருவானது. இந்திய தேசிய காங்கிரஸ் இந்த டேட் ரொம்ப ரொம்ப முக்கியம். 1885 டிசம்பர் 28. நான் இந்த மாதிரி முக்கியமாக சொல்கிற டேட்டையும் நீங்கள் நோட்டில் வந்து அப்படியே லிஸ்ட் அவுட் போட்டுக்கிட்டே வாங்க. நம்ம ஆல்ரெடி சொன்ன மவுண்ட் பேட்டன் பிளான், அப்புறம் வாஞ்சிநாதன் கொலை, அப்புறம் பகத்சிங் இவங்களை தூக்கிலிட்ட இந்த டேட் எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி எக்கனாமிக்ஸில் பார்த்தீங்கன்னா பிளானிங் கமிஷன் ஸ்டார்ட் பண்ணது, நிதி ஆயோக் ஸ்டார்ட் பண்ணது, இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் டேட் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம இதை தான் நோட் பண்ணி வச்சா தான் ஓரளவுக்கு அது நம்ம வந்து எக்ஸாமில் வந்து ஞாபகம் வரும். ஜிஎஸ்டி இது இதெல்லாம் ஸோ பம்பாயில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஏஓஹியம் தான் இதை வந்து உருவாக்கியிருப்பார். டபிள்யூசி பேனர்ஜி வந்து தலைமை தாங்கி இருந்திருப்பார். அடுத்த கேள்வி, கீழ்காணும் சொற்பொழிவுகளில் காந்தியடிகளின் முதல் அரசியல் உரை என புகழ்பெற்றது எது? ஸோ ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கல் ஸ்பீச் ஆஃப் காந்திஜி, இது வந்து பார்த்தீங்கன்னா பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டி ஸ்பீச் தான். அதாவது சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து வந்த உடனே 1916 இங்கே தான் வந்து ஸ்பீச் வந்து காந்தி கொடுத்துருப்பார். இதை பற்றி நமக்கு அந்த அளவுக்கு ஸ்கூல் புக்கில் இல்லை. அடுத்து 1939 தேர்தலில் சுபாஷ் சந்திரபோஸ் எந்த வேட்பாளரை தோற்கடித்து காங்கிரஸின் தலைவரானார்? ஸோ ஆல்ரெடி 8ஆம் தேதியோ 11ஆம் தேதியோ நடந்த எக்ஸாமில் சுபாஷ் சந்திரபோஸ் எந்தெந்த காங்கிரஸ் இதுக்கு தலைமை தாங்கியிருந்தார் கேட்டிருந்தாங்க. 1938 திரிபுரா ஹரிபுரா செஷனில் வந்து தலைமை தாங்கியிருப்பார். 39. ஸோ 39 தேர்தலில் யாரை வந்து பீட் பண்ணி வின் பண்ணியிருப்பார்னா பட்டாபி சீதாராமையா. 1939 எலெக்ஷன், பட்டாபி சீதாராமையா. ஸோ பட்டாபி சீதாராமையா எடுத்தால் இவர் வந்து மெயினாக வந்து இந்த
மொழிவாரி மாநிலங்கள் வந்து பிரிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான அதில் ஒரு ரோலாக இருந்திருப்பாரு. இவரை தான் வந்து காந்தி வந்து அதாவது ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாரு. ஆனால் போஸை வந்து அதுலேருந்து பதவியிலேருந்து தட் இஸ் எலெக்ஷனில் நிற்க வேணாம்னு சொல்லியிருப்பார். ஆனால் போஸ் வந்து நின்று இருப்பார், அதுக்கப்புறம் பின்னாடி வந்து ரிசைன் பண்ணியிருப்பார். இது வந்து ஸ்டாண்டர்ட் 10th வால்யூம் 2 காந்திய காலகட்டம் பேஜ் நம்பர் 50 வந்து கொடுத்துருக்காங்க. காந்தியடிகளின் வேட்பாளரான பட்டாபி சீதாராமையாவை வீழ்த்தி 1939 சுபாஷ் சந்திர போஸ் காங்கிரஸ் தலைவரானார். காந்தியடிகள் ஒத்துழைக்க மறுத்ததை அடுத்து சுபாஷ் சந்திர போஸ் அப்பதவியிலிருந்து விலகி ஃபார்வர்டு பிளாக் கட்சியை தொடங்கினார். ஸோ இங்கே இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கணும். இரண்டாம் உலக போரினை ஏகாதிபத்திய போர் என்று அழைத்த பொதுவுடைமைவாதிகள் ஆரம்பத்தில் அதை எதிர்த்தனர். எனினும் நாஜிக்கள் சோவியத் யூனியன் மீது தாக்குதல் நடத்தியதை அடுத்து அதனை மக்களின் போர் என்று பொதுவுடைமைவாதிகள் அழைத்ததோடு பிரிட்டிஷாருக்கு ஒத்துழைப்பு நல்கினார்கள். அதன் முடிவாக 1942 பொதுவுடைமை கட்சி மீதான தடை விலக்கி கொள்ளப்பட்டது. ஓகே, ஸோ இதை வந்து மெயினாக இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. 1939 ஃபார் பிளாக் கட்சி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அடுத்து இது வந்து குரோனாலஜிக்கல் ஆர்டர், சுதேசி மூமெண்ட், ஹோம் ரூல் மூமெண்ட், நான் கோஆபரேஷன் மூமெண்ட், சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட். ஸோ சுதேசி இயக்கம் பார்த்தீங்கன்னா 1905 தான் வந்திருக்கும், பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால்னால. தன்னாட்சி இயக்கம் 1916, அன்னி பெசண்ட்டும் ஒன்ஸ் அகெயின். இங்கே சென்னையில் வந்து அன்னி பெசன்ட் அண்டு பூனேயில் வந்து திலக் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஒத்துழையாமை இயக்கம் 1920, சட்டமறுப்பு இயக்கம் 1930. ஸோ இது வந்து நமக்கு ஒரே இதாக கிடச்சிடாது, இதுதான் வந்து அப்படியே எது வேணாலும் கேட்பாங்க. ஏன்னா அதுக்கடுத்து இந்திய நேஷனல் மூமெண்ட் இந்த பீரியட் ஃபுல்லாகவே அந்த இயர்ஸ் தான் ரொம்ப முக்கியம். ஸோ இந்தியாவில் தேசியத்தின் எழுச்சி இந்த லெசன் ரொம்ப ரொம்ப முக்கியம், அதாவது இந்த புக்கு. அதே மாதிரி 10th வால்யூம் 2 ஹிஸ்ட்ரியும் ரொம்ப முக்கியம். இந்த ரெண்டு புக்கை நல்லா படித்தாலே நீங்கள் இந்திய நேஷனல் மூமெண்ட் நல்லா ஆன்சர் பண்ணலாம். ஸோ பேஜ் நம்பர் 10 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1905 வங்க பிரிவினை சுதேசி இயக்கம், 1916 தன்னாட்சி இயக்கம், 1920 ஒத்துழையாமை இயக்கம், 1930 தண்டி யாத்திரைனா சட்டமறுப்பு இயக்கம் தான். ஸோ நான் இதை வந்து ஷேர் பண்ணுறேன், நீங்கள் இதை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பீரியட்லேருந்து இந்த பீரியட் வரைக்கும் முக்கியமான நடந்த டேட்ஸ் வித்து அந்த ஈவெண்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ வேறு ஏதாவது கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் பண்ண ரெடியாக இருக்கணும். இதை தான் கேட்பாங்க. 1932 வகுப்பு வாரி தொகுதி ஒதுக்கீடு, பூனா ஒப்பந்தம், இர்வின் ஒப்பந்தம், இப்போ 31, 32 இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கிட்டக்க வர்றதுனால இந்த மாதிரி குரோனாலஜிக்கல் ஆர்டரில் எழுத சொல்லும்போது கொஞ்சம் வந்து நம்ம தடுமாறுவோம். ஸோ இந்த இதை வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சு இந்த படிக்கும் போது கொஞ்சம் இதுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து மனப்பாடம் பண்ணிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மனசில் இருக்கும். அடுத்து இது வந்து புக்கில் இந்த பூனா சர்வஜனிக் சபா மட்டும் கொடுத்துருக்காங்க. இந்திய லீக் ஆரம்பிக்கப்பட்ட வருடம் இது வந்து 1843 கிடையாது. இந்திய லீக் வந்து சிஷிர் குமார் கோஷ் அவர் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் 1875. இதே மாதிரி இந்தியன் லீக் 1928 ஸ்ரீனிவாஸ் ஐயங்கர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கடுத்தது ஆங்கில இந்திய சங்கம், இது வந்து கொல்கத்தாவில் 1851 ராதாகாந்த் தேப் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் இந்திய சங்கம், இதுதான் கரெக்டு, 1876 இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சுரேந்திரநாத் பானர்ஜி அண்டு ஆனந்த் மோகன் போஸ் 1876 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. பூனா சர்வஜனிக் சபா இது வந்து 1867 தான் வரணும், நம்ம புக்கில் வந்து 1870 கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு கமெண்டில் ஆன்சர் பண்ணுங்கள். மேக்ஸிமம் புக்கில் கொடுத்துருக்கதான் நம்ம வந்து எடுத்துக்கணும், ஏன்னா சப்போஸ் நாளைக்கு ஏதாவது அவங்க சைட்லேருந்து நம்ம எதாவது கேட்குறதா இருந்தாலும் புக்கில் இருக்கிறத தான் நம்ம வந்து ப்ரூஃபாக வந்து காட்ட முடியும். ஓகே, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை யார் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா பூனா சர்வஜனிக் சபானாலே நம்ம மெயினாக எம்ஜி ரானடே சொல்லுவோம். ஸோ இவங்க கூட வந்து மெயினாக யார் யார் தான் இருந்திருக்காங்கன்னா கணேஷ், வாசுதேயோ ஜோஷி அண்ட் எஸ்ஹெச் சிப்ளூக்கர் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதில் தேர்ட் ஒன் மட்டும்தான் கரெக்டு.
India Association, founded in 1876 by Surendranath Banerjee and Anand Mohan Bose. இந்துக்களும் மற்றும் முஸ்லீம்களும் இந்திய மனப்பெண்ணின் அழகான இரண்டு கண்கள் என்று வர்ணித்தவர். டூ ஐஸ் ஆஃப் எ பியூட்டிஃபுல் பிரைட் ஆஃப் இந்தியா, ஹிந்துஸ் அண்ட் முஸ்லிம்ஸ். ஸோ யார் சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, சர் சையத் அகமத் கான் தான் சொல்லியிருக்காரு. இவர் தான் அலிகார் மூமெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுவார், அதாவது முஸ்லீம்களோட முன்னேற்றத்துக்காக. ஸோ இவர் வந்து இப்படி சொல்லியிருந்தாலும் பாகிஸ்தான் தான் தனியாக வர்றதுக்கு இவரும் ஒரு காரணம். அது வேணே இருக்காது, ஒரு தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாயிடும். ஏன்னா இந்தியன்ஸ் வந்து எல்லாத்துலேயுமே கொஞ்சம் டாமினண்ட்டாக ஆகிடுவாங்க. டாமினன்ட் மீன்ஸ் கொஞ்சம் நாலேஜ் வைஸ் எல்லாமே. பாகிஸ்தான் முஸ்லீம்ஸ் வந்து அதை வந்து முன்னாடியே தெரிஞ்சிக்க மாட்டாங்க. அதனால் கவர்மெண்ட் ஜாப், எம்ப்ளாய்மெண்ட், எஜுகேஷன் எல்லாத்துலேயுமே ஹிந்துஸ் வந்து கொஞ்சம் முன்னாடி இருக்கிறதுனால முஸ்லீம்ஸ் எல்லாம் கரெக்டாக போட்டியிட முடியாது. ஏன்னா அவங்களுடைய பாப்புலேஷனும் கம்மியாக இருந்தது. ஸோ அதனால் பாகிஸ்தான் என்றது தனியாக வேணும் அப்படின்னு இவர் தான் வந்து சொல்லியிருந்திருப்பார். ஸோ அலிகார் இயக்கத்தின் நிறுவனரான சர் சையத் அகமத் கான் தொடக்கத்தில் காங்கிரஸின் ஆதரவாளராக இருந்தார். பின்னர் அவர் சிந்தனை வேற்று விதமாக மாறத் தொடங்கியது. இந்துக்களால் ஆளப்படும் நாட்டில் சிறுபான்மையினரான முஸ்லீம்களுக்கு தங்க உதவிகள் கிடைக்காது என்று எண்ணினார். ஆனால் முஸ்லீம் தலைவர்களான பத்ருதீன் ஆப்ஜி, ஓகே, ஆக்சுவலி இந்த டேர்ம் வந்து நான் சர்ச் பண்ண வரைக்கும் புக்கில் எனக்கு கிடைக்கல. ஆனால் ஓல்டு புக்கில் வந்து இருக்குது, ஓல்டு டென்த் ஹிஸ்ட்ரியில் வந்து இது அப்படியே இருக்குது. நியூ புக்கில் எனக்கு கிடைக்கல, உங்களுக்கு கிடைச்சா அதோட பேஜ் நம்பர் சொல்லுங்கள். அடுத்து நான் முக்கியமான ஸ்லோகன்ஸ், ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் சொன்ன ஸ்லோகன்ஸ் எல்லாமே எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் சொன்ன ஸ்லோகன்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மகாத்மா காந்தி, இதை வந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுட்டு ரீட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. கிவ் மீ பிளேட், ஐ வில் கிவ் யூ ஃப்ரீடம், ஜெய் ஹிந்த். Do or die. Just இதெல்லாம் நீங்கள் ஒரு தடவை படிச்சிருக்கணும். வந்தே மாதரம், பக்கீம் சந்திர சட்டர்ஜி, நெக்ஸ்ட்டு சத்யமேவ ஜெயதே, மதன்மோகன் மாளவியா, லால் பகதூர் சாஸ்திரி, ஜெய் ஜவான், ஜெய் கிசான். அதனால்தான் வந்து ஃபார்மர்ஸ் டேவா அவருடைய பர்த்டே வந்து செலப்ரேட் பண்ணுறாங்க. இல்லை இல்லை, சாரி, அவர் பர்த்டே கிடையாது, வாஜ்பாய் பர்த்டே தான் நினைக்கிறேன், December 25 கிட்ட. நெக்ஸ்ட்டு ஜஸ்ட் ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரீட் பண்ணிட்டு ஏதோ ஒரு சின்ன ஷார்ட்கட் மாதிரி வச்சுக்கிட்டாலே உங்களுக்கு வந்து எக்ஸாம் டைமில் இது வந்து ஞாபகம் வரும். ஸோ நான் இது வந்து கொஞ்சம் கொடுத்துருக்கேன். இப்போ வல்லபாய் பட்டேல் தான் பார்த்தீங்கன்னா யூனிட்டி அப்படின்னு வந்தாலே மேக்ஸிமம் வல்லபாய் பட்டேலாக தான் இருக்கும். ஓகே, அடுத்த கேள்வி. சத்யேந்திரநாத் தியாகூர் இந்திய குடிமை பணி தேர்வு எழுதி வெற்றி பெற்ற முதல் இந்தியர் ஆவர். இந்த தேர்வு எழுதிய ஆண்டு. ஸோ சத்யேந்திரநாத் தியாகூர் ஃபர்ஸ்ட் இந்தியன், ஐசிஎஸ், இப்போ எழுதுகிற ஐஏஎஸ் எக்ஸாம், அப்போ வந்து ஐசிஎஸ். ஸோ ஆக்சுவலி இங்கே என்ன எதுனா, இவர் வந்து இந்தியாவிலேருந்து லண்டனுக்கு எழுத போன ஆண்டு வந்து 1862 தான், ஆனால் தேர்வு ஆனது வந்து 1863. ஸோ இங்கே வந்து இந்த தேர்வு எழுதிய ஆண்டு தான் கேட்டிருக்காங்க, அதனால 1863 நம்ம ரெண்டே வச்சுருப்போம். இருந்தாலும் கீ வந்து வரட்டும், கீ வந்தோடனே ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. மூன்றாவது இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு டேஷ் தலைமையில் நடைபெற்றது. இது வந்து ஸ்டாண்டர்ட் 10th Volume 2 தமிழ்நாடு விடுதலை போராட்டம், பேஜ் நம்பர் 63 கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பாருங்கள், இந்திய தேசிய காங்கிரஸின் இரண்டாவது ஃபர்ஸ்ட் இதில் 72 பிரதிநிதிகள், அதில் 22 பேர் வந்து சென்னையிலேருந்து போய் இருந்திருப்பாங்க. ஸோ செகண்ட் மாநாடு 1886 கல்கத்தாவில் நடந்திருக்கு, ஃபர்ஸ்ட் வந்து பாம்பே. இதுக்கு தாதாபாய் நோருஜி தான் தலைமை தங்கியிருக்கார். அண்டு மூன்றாவதில் வந்து பார்த்திங்கன்னா பத்ருதீன் தியாப்ஜி, 1887 மக்கீஸ் கார்டன், 607 பேர் வந்து கலந்துக்கிட்டு இருக்காங்க, அதில் 362 பேர் சென்னையிலேருந்து. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம், கண்டிப்பாக நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பத்ருதீன் தியாப்ஜி தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, கிட்டத்தட்ட ஒரு எத்தனை க்வெஸ்சன் கிட்ட கேட்டிருக்காங்க, இந்திய நேஷனல் மூமெண்ட்லேருந்து ஒரு 8 க்வெஸ்சன் கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இதே மாதிரி சப்ஜெக்ட் வைஸ் கொஞ்சம் ப்ரூஃபோட பார்ப்போம். அதான் ஒரு 8 க்வெஸ்சன் கேட்குறாங்கன்னா ஒரு 2 க்வெஸ்சன் அவுட் ஆஃப்லேருந்து கேட்குறாங்க.
ஸோ நம்ம கொஞ்சம் அங்கங்கே அவுட் ஆஃப் கேட்கறதுக்கான ரிலேட்டட் நோட்ஸ் தான் கலெக்ட் பண்ணி சேவ் பண்ணி வச்சு படிச்சுக்கிட்டே வந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி கேள்வி தான் ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, தேங்க்யூ.